Okinawa electric scooter tayari paler virpanikuli tola dual model anadu business to business mushroom business to consumer. Yerende periugalim idrulu mohil vadi make a patrulla the Manigaridiana pine batirkum nam pine particulum mohilana in the scooter anadu taninabar pine batirkum adi narathil pine particulam. Make a serapan styling amsangal palver sumail yed sulum mohilana thought audio in the scooter come a peria plusaha aminjirikindra the. In Ivarangal automobile Tamilanil Okinawa dual patchi palver serapam sangal thought on the parkalam. Dual electric scooter ஆனது வர்த்தக ரீதியான பயன்பாட்டிற்கு மிகப்பெரிய அளவில் முக்கியத்துவம் கொடுத்து நிறுவனமானது வடிவமைத்துள்ளது. குறிப்பாக சமையல் சிலிண்டர்களை எடுத்து செல்வது, வாட்டர் கேன்களை எடுத்து செல்வது உட்பட பல்வேறு பயன்பாடுகளுக்கு ஏற்ற வகையில் இந்த வாகனத்தை நாம் நம்முடைய தேவைக்கேற்ப இந்த எலக்ட்ரிக் ஸ்கூட்டரை கஸ்டமைஸ் செய்து கொள்ளும் வசதியும் இந்நிறுவனமானது ஏற்படுத்தி கொடுத்திருப்பது மிகப்பெரிய பிளஸாக அமைந்திருக்கின்றது. ஒருவேளை நாம் வர்த்தக ரீதியான பயன்பாட்டை தவிர்க்கும் சமயங்களில் பர்சனல் யூசேஜுக்கும் இந்த ஸ்கூட்டரை பயன்படுத்தி கொள்ளும் வகையிலான பில் அண்ட் ரைடருக்கு ஏற்ற வகையிலான ஒரு இருக்கையும் இந்த நிறுவனம் வழங்குகின்றது. இதை இலகுவாக நாமே மாற்றிக்கொள்ளும் வகையிலான ஆப்ஷனையும் கொடுக்கின்றது இந்நிறுவனம். அகலமான ஒரு யூ ஃபிரேம் கொண்டு வடிவமைக்கப்பட்டுள்ள இந்த டூயல் எலக்ட்ரிக் ஸ்கூட்டர் ஆனது முன்பக்கத்திலும் நம் லோடு கேரேஜை வைத்துக் கொள்வதற்கான வசதி கொடுக்கப்பட்டுள்ளது. பின்புறத்திலும் இதற்கான லோடு கேரேஜ் வசதியை கொடுத்துள்ளது. இதன் காரணமாகவே இந்த ஸ்கூட்டருக்கு டூயல் என்ற பெயரையும் வைத்துள்ளது இந்நிறுவனம். வணிக ரீதியான பயன்பாட்டிற்கு ஏற்ற வகையில் இந்த கேரேஜ் ஆனது வடிவமைக்கப்பட்டிருக்கின்றது. பின்புறத்தில் மூன்று வாட்டர் கேன்களை வைத்துக் கொள்வதற்கு ஏற்ற வகையிலான கஸ்டமைஸ் ஆப்ஷனும் அதே நேரத்தில் இரண்டு சிலிண்டர்களை எடுத்து செல்லும் வகையிலான ஆப்ஷனையும் கொடுக்கின்றது. முன்புறத்தில் ஏதேனும் ஒரு லோடு கேரியர் பாக்ஸை வைத்துக் கொள்வதற்கான ஆப்ஷனையும் ஏற்படுத்தியுள்ளது இந்நிறுவனம். பல்வேறு வர்த்தக ரீதியான பயன்பாடுகளுக்கு மிகுந்த முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டுள்ள இந்த ஸ்கூட்டரின் ரேஞ்ச் மற்றும் டிசைன் அம்சங்கள் உட்பட பல்வேறு விவரங்களை தொடர்ந்து பார்க்கலாம். இந்த ஸ்கூட்டரில் டிஜிட்டல் இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் ஆனது வழங்கப்பட்டுள்ளது. அனைத்தும் டிஜிட்டல் முறையிலாக பேட்டரி இருப்பு மற்றும் ஸ்பீடோமீட்டர் ஓடோமீட்டர் ரீடிங் உள்ளிட்ட அனைத்தும் இங்கே டிஜிட்டல் முறையில் நாம் பார்த்துக் கொள்ளலாம். அடுத்ததாக டூயல் எலக்ட்ரிக் ஸ்கூட்டருக்கு இரு பக்கங்களிலும் எல்இடி விளக்குகள், அதாவது முன்புறத்திலும் ஹெட்லைட் ஆனது எல்இடி மற்றும் பின்புறத்திலும் டைல் லைட் மற்றும் கொடுக்கப்பட்டுள்ள டர்ன் இண்டிகேட்டர் உட்பட அனைத்தும் எல்இடியாக வழங்கப்பட்டுள்ளது. மற்றபடி பார்த்தீர்கள் என்றால் அகலமான ஃப்ளோர் கொடுக்கப்பட்டுள்ளது இந்த கீழ்பகுதியில். இந்த கீழ்பகுதியில் கொடுக்கப்பட்டுள்ள இந்த ஃப்ளோர் அமைப்பில் தான் பேட்டரியும் அமைந்திருக்கின்றது. இந்த பேட்டரியை மிக இலகுவாக நீக்கிக் கொள்ளலாம். அதே நேரத்தில் எடுத்துக்கொண்டு போய் நாம் தனியாக ஒரு இடத்தில் சார்ஜும் செய்ய இயலும். அதே நேரத்தில் வாகனத்தில் வைத்துக் கொண்டேவும் இந்த பேட்டரியை சார்ஜ் செய்வதற்கான ஆப்ஷனையும் இந்நிறுவனம் ஏற்படுத்தி கொடுத்திருப்பது ஒரு பிளஸாக பார்க்கப்படுகின்றது. டூயல் ஸ்கூட்டரில் இருவிதமான பேட்டரி ஆப்ஷனை இந்நிறுவனமானது கொடுக்கின்றது. 48 வாட்ஸ் மற்றும் 28 ஆம்ஸ் ஹவர் பேட்டரியும் 48 வாட்ஸ் 55 ஆம்ஸ் ஹவர் பேட்டரியும் கொடுக்கப்படுகின்றது. இதில் அதிகபட்சமாக 55 ஆம்ஸ் ஹவர் கொண்ட பேட்டரியானது நமக்கு 130 கிலோமீட்டர் வரையிலான ரேஞ்சை வழங்குகின்றது. அடுத்ததாக 28 ஆம்ஸ் ஹவர் பேட்டரியை கொண்ட மாடலானது 60 கிலோமீட்டர் ரேஞ்சை வழங்கும் என குறிப்பிட்டுள்ளது. இந்த ரேஞ்ச் ஆனது இந்நிறுவனத்தின் அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. நிகழ் நேரத்தில் இந்த ரேஞ்ச் ஆனது சற்று மாறுபட்டதாக அமைந்திருக்கும். பேட்டரியை சார்ஜ் செய்வதற்கு 90 நிமிடங்களில் அதிகபட்சமாக 80%, அதே நேரத்தில் முழுமையான சிங்கிள் சார்ஜை பெறுவதற்கு 4 முதல் 5 மணி நேரமும் ஆகும் என குறிப்பிடப்பட்டிருக்கின்றது. 250 வாட்ஸ் மோட்டார் கொண்டு செயல்படுகின்ற இரண்டு வேரியண்ட்களுமே அதிகபட்சமாக மணிக்கு 25 கிலோமீட்டர் வேகத்தில் பயணிக்கும் செயல்திறனை கொண்டுள்ளன. எனவே இந்த ஸ்கூட்டருக்கு லைசன்ஸ் மற்றும் RC போன்ற பதிவுகள் தேவையில்லை என்பதனால் இந்த ஸ்கூட்டரை அனைவரும் இலகுவாக ஓட்டும் வகையில் அமைந்திருப்பது மிகப்பெரிய பலமாக அமைந்திருக்கின்றது. பொதுவாக இந்த ஸ்கூட்டரில் இரண்டு ஆப்ஷன்கள் பேட்டரியில் கொடுக்கப்பட்டுள்ளன. இரண்டு ஆப்ஷன்களில் அதிகபட்ச ரேஞ்ச் ஆனது 130 கிலோமீட்டராக வரையறுக்கப்பட்டுள்ளது. இது நிகழ்நேரத்தில் அநேகமாக 90 முதல் அதிகபட்சமாக 110 கிலோமீட்டர் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றன. அடுத்தபடியாக 60 கிலோமீட்டர் ரேஞ்சை வழங்குகின்ற ஸ்கூட்டர் ஆனது நிகழ்நேரத்தில் 45 முதல் 50 கிலோமீட்டர் வரை கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றது. டூயல் எலக்ட்ரிக் ஸ்கூட்டரின் முன்புறத்தில் டிஸ்க் பிரேக் மற்றும் பின்புறத்தில் ட்ரம் பிரேக் ஆனது கொடுக்கப்பட்டுள்ளது. எலக்ட்ரானிக் பிரேக்கிங் அசிஸ்ட் சிஸ்டம் ஆனது கொடுக்கப்பட்டு ரீஜெனரேட்டிவ் பிரேக்கிங் அமைப்பும் கொடுக்கப்பட்டுள்ளதால் நமக்கு ஆற்றலை சேமிக்கும் வகையிலான நுட்பமும் இந்த ஸ்கூட்டருக்கு கிடைத்திருக்கின்றது. மேலும் இந்த ஸ்கூட்டரில் USB சார்ஜிங் போர்ட் மற்றும் மொபைல் ஹோல்டர் உள்ளிட்ட அம்சங்கள் இணைக்கப்பட்டுள்ளது. மற்றபடி பார்க்கிங் மோடும் இந்த ஸ்கூட்டருக்கானது கொடுக்கப்பட்டுள்ளது. மேலும் இந்த ஸ்கூட்டரில் சைடு மற்றும் சென்டர் ஸ்டாண்ட் அமைப்புகள் கொடுக்கப்பட்டுள்ளது. ஃப்ளோரிலும் மிக தாராளமான இடவசதியும் கொடுக்கப்பட்டிருக்கின்றது. டூயல் ஸ்கூட்டரின் முன்புறத்தில் டெலிஸ்கோபிக் சஸ்பென்சரும் பின்புறத்தில் ஹைட்ராலிக் டைப் ஷாக் அப்சர்வரும் கொடுக்கப்பட்டுள்ளது. மற்றபடி இந்த ஸ்கூட்டருக்கு இரண்டு விதமான கீ ஆப்ஷன் கொடுக்கப்படுகின்றது. ரிமோட் கண்ட்ரோல் மூலமாக இந்த வாகனத்தை ஆன் செய்வது மற்றும் ஆஃப் செய்வது போன்ற வசதிகளையும் ஏற்படுத்தி கொடுத்துள்ளது நிறுவனம். கேஸ் சிலிண்டர்களை எடுத்து செல்வது, வாட்டர் பாட்டில்கள் எடுத்து செல்வது உட்பட பல்வேறு பயன்பாடுகளுக்கும் மற்றும் பல்வேறு கஸ்டமைஸ் ஆப்ஷன்களுக்கும் ஏற்ற வகையில் இந்த ஸ்கூட்டரை வடிவமைத்துக் கொள்ளலாம். இதற்காக நாம் ஆர்டர் செய்யும் பொழுது இந்த ஸ்கூட்டருக்கு நமக்கு தேவையான ஆப்ஷன்களை பெற்றுக்கொள்வதற்கான வசதியும் இந்நிறுவனமானது ஏற்படுத்தி கொடுத்துள்ளது. ஓகினோவா டூயல் எலக்ட்ரிக் ஸ்கூட்டரின் எக்ஸோரூம் பிரைஸ் ஆனது ₹58,988 நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. தற்பொழுது இந்த ஸ்கூட்டருக்கான முன்பதிவானது தொடங்கப்பட்டுள்ளது. மேலதிக ஆட்டோமொபைல் செய்திகளை அறிந்து கொள்ள எப்பொழுதும் இணைந்திருங்கள் ஆட்டோமொபைல் தமிழனுடன்.